அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஏப்பா பேசாம இருக்க மாட்டீங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 114வது பிறந்த நாளையொட்டி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வருடைய வேண்டுகோளை ஏற்று எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள், சென்னையில் அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவ சிலைக்கு உட்பட தமிழகம் முழுவதும் இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பாக அண்ணா பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நீண்ட கால அவரோடும் நண்பராக இருந்து புரட்சித்தலைவர் அவர்களோடும் இருந்து பணியாற்றி புரட்சித்தலைவி அம்மா அவர்களோடும் பணியாற்றி இன்றைய தினம் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடும் இணைந்து கட்சி பணியாற்றுகிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர், மரியாதைக்குரிய கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைய தினம் அண்ணனோடு கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தியதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது அதிமுகவினுடைய நிலைப்பாடு இந்த 4 மாத காலமாக அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தில் தவறான கருத்துக்களை முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய சிவி சண்முகம் அவர்கள் தவறான கருத்துக்களை உச்சரித்து சொல்லியிருக்கிறார். அன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தில் ஜூலை 11 கட்சி அலுவலகத்தில் கட்சி பணியாற்றுவதற்காக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் நாங்கள் அவர்கள் பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு தனியாக ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை நடத்திய போது நாங்கள் இங்கு கட்சி அலுவலகத்துக்கு எப்பொழுதும் செல்வது போல் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்று பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த பணியாற்றி முடிந்த பிறகு கேட்டுக்கு வெளியில் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் ஒரு 4 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட குண்டர்கள் ஒரு 400-500 பேர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற பொழுதே கல்லெடுத்து வீசியும் ஆட்டோக்களிலும் வீட்டினுடைய காம்பவுண்டு செவருக்குள்ளும் கற்களும் தடிகளும் அடுக்கி வைத்து வன்முறையில் ஈடுபட்டதும் நாங்கள் அலுவலகத்துக்குள் இருக்கின்ற பொழுது வெளியில் இருக்கிற கட்சிக்காரர்கள், தொண்டர்களை, அப்பாவி பொதுமக்களை எல்லாம் அவர்கள் தாக்கியதும் அது மறைக்கப்பட்ட நிலையில் ஏதோ தவறாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு வந்தவர்கள் தகராறு செய்ததைப் போல் வர்ணித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீதிமன்றத்தில் அண்ணன் பிரபாகர் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அன்று நடந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மாவட்ட செயலாளர் உட்பட இங்கு வந்து அந்த சண்டை செய்திருக்காவிட்டால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, அமைதியாக அலுவலகத்துக்கு வந்துவிட்டு நாங்களும் எங்கள் பணியை பார்த்துவிட்டு அண்ணனோடு சென்று எப்பொழுது வருவதோ வந்துவிட்டு சென்றிருப்போம். ஆனால் இவர்கள் அந்த வன்முறையில் ஈடுபட்டு தகராறு செய்து அத்துணை பிரச்சனைகளுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமியால் தூண்டிவிடப்பட்டவர்கள், அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ரவுடிகளால் சண்டை ஏற்பட்டது என்பதனை மறைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற கருத்தில் அன்றைய தினம் அலுவலகத்தில் வெளியே நடந்த சண்டைக்காக ரெவென்யூ துறையைச் சேர்ந்த, வருவாய்த்துறையைச் சேர்ந்த தாசில்தார் அதிகாரிகள் உட்பட அலுவலகத்தை பூட்டி சீல் வைப்பதற்கு வந்தபொழுது அவர்கள் கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்த பொழுது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வமும் அவர்களோடு எல்லோரும் வெளியில் வந்து முன்புறமுள்ள கதவுக்கு முன்பாக கீழே அமர்ந்து தர்ணா செய்து கட்சியை பூட்டக்கூடாது என்று அண்ணன் தலைமையில் எல்லோரும் அமர்ந்து மௌனமாக போராட்டம் நடத்தினோம். அந்த நேரத்தில் காவல்துறையினர் கட்டாயம் அதை பூட்ட வேண்டும் என்று பூட்டினார்கள். அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால்
அந்த அலுவலகம் பூட்டியது தவறு, பூட்டக்கூடாது என்பதுதான் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வாதம். அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் கேட்டது அவர்கள் ஜனநாயக முறைப்படி செயல்படுகிற கட்சியில் எதற்காக அலுவலகத்தை பூட்டினீர்கள் என்று தமிழக அரசுக்குத்தான் கேட்டார்கள். தமிழக அரசு தான் அதை பூட்டியதை உயர்நீதிமன்றம் சொன்ன பொழுது முறையாக நாங்கள்லாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதனால் உச்சநீதிமன்றம் சொன்னது தமிழக அரசு பூட்டியதைத்தான் கண்டித்தார்கள் ஒழிய வேறு யாரையும் கண்டிக்கவில்லை. அதை தவறாக உச்சரித்து சிவி சண்முகம் பேசினார், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்றத்தில் முறையாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள், தமிழக அரசோட நடவடிக்கையை தான் சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய வேறு யாரையும் சொல்லவில்லை என்பதை தெரிவித்து, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ஒரு கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாறுமாறாக, அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர்கள் அந்த கட்சியை அரவணைத்து செல்லுகிற மனப்பக்குவம், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், எல்லோரையும் மதிக்கிற மனப்பக்குவம், அகம்பாவம் ஆணவம் இதெல்லாம் இல்லாமல் செயல்படுவதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் ஒரு தொண்டர் பாதித்தால் கூட அவர்களில் நேரடியாக சந்தித்து அவர்களை இழக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட செயல்பாட்டில் 1988 புரட்சி தலைவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் ஆர்எம் வீரப்பன் ஒரு அணியாகவும், அந்த நேரத்தில் அவரோடு பதவியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் அவரோடு அதிகமாக இருந்தார்கள். தொண்டர்களும் 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவோடு இருந்தார்கள். சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது ரெட்டைப்புறா சின்னம் அவர்களுக்கும் சேவல் சின்னம் அம்மா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ரெட்டைப்புறா சின்னத்தில் அண்ணன் பிஹெச் பாண்டியன் அவர்களும், மற்ற 27 பேர் புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இயல்பட்ட அதிமுகவில் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலும் கூட எவ்வளவோ கடுமையான வார்த்தைகளை காளிமுத்து அவர்கள், முத்துசாமி அவர்கள், ஆர்எம் வீரப்பன் அவர்கள்லாம் பேசினாலும் கூட அத்துணையும் மறந்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக அரவணைத்து அம்மா அவர்கள் சேர்த்து கொண்டு தேர்தலை 1991 சந்தித்தோம். சந்திக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் முத்துசாமி, ஆர்எம் வீரப்பன் போன்றவரை துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டு 91 தேர்தலில் 2 தொகுதியில் அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். காங்கேயம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியை ராஜினாமா செய்து அந்த தொகுதியில் யார் தன்னை இழிவாக பேசினாரோ அந்த ஆர்எம் வீரப்பனையே அங்கே நிறுத்த வைத்து காங்கேயம் தொகுதியில் 105,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைத்து தன்னுடைய அமைச்சரவையிலும் அமைச்சராக வைத்து கொண்டார். முத்துசாமியும் அமைச்சராக வைத்து கொண்டார்கள். அதே காளிமுத்து எவ்வளவு பேசினாரோ அதே காளிமுத்து சபாநாயகரும் வந்தார்கள். அப்படிப்பட்ட பண்பாடோடு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தினார்கள். அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார், மன்னிப்பே கேட்டாலும் கூட இயக்கத்தில் சேர்த்த முடியாது என்பதற்கு, இவர் இந்த கட்சியுடைய நிறுவனர் அல்ல, இந்த கட்சியை வளர்த்தவர் அல்ல, இந்த கட்சியை செயல்பட்டு அம்மாவைப் போல் தலைவரைப் போல் இந்த கட்சிக்கு தேர்தலில் மக்களை சந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அதனால் அப்படிப்பட்ட தவறான எண்ணத்தோடு மிகவும் மோசமாக பேசுகிறவரை கண்டிப்பதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் முறையாக இறுதி தீர்ப்பு வருகின்ற பொழுது நிச்சயம் நல்ல தீர்ப்பாக இருக்கும். தேர்தல் ஆணையத்திலும் இப்பொழுதும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர். அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளார் ஒழிய வேறு எந்த பதவிக்கும் யாரும் அங்கு கிடையாது. அதனால் தேர்தல் ஆணையம் தான் இறுதி முடிவெடுக்கிற ஆணையம். தேர்தல் ஆணையம் தான் நேற்றை கூட செயல்படாத கட்சிகளை ரத்து செய்திருக்கிறது. அதுபோல் ஒரு கட்சி நடத்துவதற்கு கொடியை கொடுப்பதற்கு, பெயரை கொடுப்பதற்கு, கட்சியினுடைய சட்ட திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கு முறையான அமைப்பு தேர்தல் ஆணையம். அது தனி ஆணையம். அந்த ஆணையத்தின் மூலமாக நிச்சயமாக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் 2026 டிசம்பர் 7 வரை 5 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செயல்படுவார். அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒருங்கிணைப்பாளரை அலுவலகத்துக்கு செல்ல வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இவர்களைப் போல் வன்முறையை தாண்டவமாடுகிற செயல்பாடில், கட்சி அழிக்கின்ற விதத்தில் செயல்படக்கூடாது என்பதற்காக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக
எந்த சூழலிலும் அதிமுகவை மக்கள் செல்வாக்குள்ள இந்த இயக்கத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பொறுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பொங்கினவர் காடாழ்வார், பொறுத்தவர் பூமியாழ்வார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை நடத்துவார். அவர் எங்கு இருப்பார் என்பது இன்னொரு 2-3 மாத காலத்திற்குள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது அந்த 11ஆம் தேதி வன்முறையில் ஈடுபட்டு கடுமையாக ஆயுதங்களோடு தாக்கப்பட்டவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு 14 பேர் சிறையில் 15 நாள் இருந்துவிட்டு தான் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. அவர்களுடைய பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவருடைய ஆளுகள் எல்லாம். அதேபோல் 4 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 34 பேர் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கும் ஜாமீன் வாங்கி போட்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோடு வருகை தந்தவர்கள் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி, மாறன் போன்று இன்னும் எத்தனையோ பேர் வந்தவர்கள், அத்துணை பேரும் இவர்கள் தான் அவர்களுடைய தாக்குதலுக்கு காலாளர்களே. இவர்கள் யாரும் அந்த எண்ணத்திலேயே செல்லவில்லை. எல்லாம் வெறும் கைகாலோட எப்போ அண்ணன் கூட வர்ற மாதிரியே கட்சி ஆஃபீஸ் வந்தாங்க, தாக்கப்பட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அந்த வழக்கில் எத்தனை பேர் எடப்பாடியுடைய ஆளுக்கு தான் அதிகமான பேர் மாவட்ட செயலாளர்களே 4 பேர் அதில் குற்றவாளிகளாக மாறி அதில் வந்து ஜாமீன் வாங்கியிருக்காங்க சார். அந்த 4 மாவட்ட செயலாளர்களும் ரவுடி பையங்களை வச்சுட்டு கட்சி நடத்துறீங்களே, நீங்கள் என்ன ஒரு கட்சி தலைவரா? அவர்களுடையும் இருக்காங்க, எங்காலும் தாக்கவில்லை. தாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்ததுனால இவங்களையும் அதில் சேர்த்திருக்காங்க. அதனால நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கில் நிச்சயமாக உண்மை வெளிவரும். எந்த இடத்துல அவங்க இபிஎஸ் பாராட்டி பேசுங்க, இல்லை என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது வந்து அவங்க சொல்றதுல தெளிவா நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அந்த சூழ்நிலையில அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்து விட்டு இவங்கள முதலமைச்சராக அறிவிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச சூழ்ச்சி அந்த ஒரு 6-7 நாள் நடந்தது. அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக எங்க இருந்தாங்க, அத்தனை பேர் வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க. அந்த அம்மா வந்து யதார்த்தமாக அவர் வந்து நல்ல மனுஷனாக இருக்கார், கூட கும்பிடுறாரு, காலத்தோட்டு கும்பிடுறாரு, கும்பிச்சு நிற்கிறாரு. அதாவது சினிமாவில் நடிக்கிறவர் கூட அந்த மாதிரி வடிவேலை விட மோசம் கெட்டிக்கார நடிகரான், அப்படியே இப்படி கும்பிட்றாரு, கண்ணில் தண்ணி வேறு விடுறாரு, அப்புறம் அப்படியே தாவி போகிறாரு, காலத்தோட்டு கும்பிடுறாரு, காலை நக்கி அப்படியே வந்திருக்கிறாரு. அதை பார்த்து என்ன பண்ணாங்க, அந்த அம்மா இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்காங்கன்னு முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது பச்சோந்தினா 10 கலர் தான் வரும், எடப்பாடி பழனிசாமி 100 கலர் பச்சோந்தி. அதாவது பாம்பு கடிச்சாதான் விஷம், எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலே விஷம். எந்த இடத்துலயுமே கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியுடைய தலைவர் தன்னுடைய சொந்த வீட்டில் யாருமே திருட மாட்டாங்க. அதனால அவர் வந்து இவங்க ஒரு வார காலமா சசிகலா அம்மா கட்சி ஆபீஸுக்கு வர்றேன்னு சொன்னாங்க, வந்துடுவாங்களோன்னு பயந்துட்டு என்ன செஞ்சாங்க, நைட்டும் பகலமாக பொம்பளை ஆம்பளைகள்லாம் கூத்தடிச்சுட்டு கும்மாளம் போட்டு தண்ணி போட்டு அங்கே பூரா கட்சி ஆஃபீஸில் புனிதமான இடத்துல பூரா கும்மாளம் போட்டு கிடந்து அங்கே பெரிய ஸ்க்ரீனை போட்டு டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஒரு வாரமாக நாங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்தது அடிப்படையில் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் தேதியும் அந்த ரவுடி அங்கே இருந்தாங்க. இவங்களே முதல்லயே கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க, திருடிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டாக்குமெண்ட்டுக்கு வந்து கட்சியுடைய மெம்பர்ஷிப் கார்டுன்றது எல்லாமே இருக்குது, இதை பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக கட்சி தொண்டர்கள் தான் வந்து அண்ணா ஒன்றா அதை எடுத்துகிட்டு வரல, கட்சி தொண்டர்கள் தான் அதை எடுத்து பத்திரமாக காரில் வச்சு கொண்டு வந்து வச்சாங்க. கட்சி ஆஃபீஸ் சொத்து அது, அதெல்லாம் எங்கள் சொத்து, எங்கள் கட்சி, சொந்த வீட்டுக்கு யாருமே உண்டை பண்ண மாட்டாங்க, இவங்க மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் அது நீதிமன்றத்தில் முறையாக அண்ணன் ஜேசிடி பிரபாகர் சொல்லியிருக்காரு. அதனால் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னாங்க வெள்ளிக்கோள் அம்மாவை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதே சிபிசிஐடி காவல்துறையினர் என்ன சொன்னாங்க, அந்த வெள்ளி வேல் உள்ளதாக இருக்குதுன்றாங்க. அதுக்காக வந்து சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கீழே உழுந்து சாமி கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி அயோக்கியத்தனமான பொய்ய சொன்னாங்க. இப்போ சொல்ல சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த வெள்ளி வேல் இருக்காது, எதுக்காக இப்படி அப்பட்டமாக பொய், அதாவது இவங்க பித்தலாட்டம் பொய் கேப் மாதிரித்தனம் பூரா, இவங்க பூரா எல்லா கேப் மாதிரித்தனம் பண்ணுறாங்க, எல்லா பித்தலாட்டம் பண்ணுறாங்க.
எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றாங்க. காசு இருக்கணும் என்ன வேணா செய்வாங்களா? ஒரு அஞ்சாறு பணக்காரர்கள் சேர்ந்து கொண்டு அதிமுக கையகப்படுத்தும் நினைக்கிறாங்க. வாழ்நாள் ஒரு நாள் அண்ணா ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணா ஓபிஎஸ் தவிர வேற யாராலும் இந்த கட்சி நடத்த முடியாது. அந்த யோகியதை எவனுக்குமே இல்லை. அதிமுகவுடைய கட்சி தேர்தல் 1/12/2021 அன்று சட்ட விதிகள் மாற்றப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இறை குடியிருப்பாளருக்கு 7/12/2022 தேர்தல் ஒரு மனதாக நடத்தப்பட்டு ஒரே மனுவாக கொடுக்கப்பட்டு ஒரே டெபாசிட் கட்டப்பட்டு ஒரே வாக்கு, அதாவது ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒரே ஆள் தான் ஓட்டு போடுவாங்க, அதே ஆள் தான் இணை, அந்த மாதிரி ஒரே வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சி தலைவருடைய கனவுகளை நனவாக்குகிற அளவுக்கு 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் முறையாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களால் கட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இவங்க தான் நடத்துனாங்க, அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு அத்தனை தேர்தல் நடக்கப்பட்டு எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அண்ணன் என்ன சொன்னார்னா, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்களாக பெட்டி வச்சு தேர்தல் ஓட்டு போட சொல்லுவோம். அதில் யார் வந்து தொண்டர்கள் அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க வரட்டுங்கும் போது அவரும் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி 2-3 மணிகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அண்ணங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, அண்ணா மன்னிச்சுங்க, நம்ம ஏதாவது பெட்டி வச்சோம்னா ஜெயிக்கிறவங்க தான் நம்மகிட்ட இருப்பாங்க, தோக்கிறவங்க சசிகலா நம்மகிட்ட ஓடிடுவாங்க, கட்சி வீணாக போயிடும், அதனால் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும், இந்த நேரத்தில் சசிகலாவுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கணும், அதனால் நீங்கள் மன்னிச்சுங்க, நம்ம பெட்டி வைக்காமல் எல்லோரும் தேர்தல் நடந்த மாதிரி தேர்ந்தெடுத்துடலாம், அவங்களாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாரை மாற்றணும்னு சொல்கிறீங்களோ, எந்த மாவட்டம் மாற்றணுமோ, யார் வேலை செய்யலையோ, பொதுக்குழுக்கு அப்புறம் மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சு பேசி அந்த தேர்தலில் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி அண்ணன்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அண்ணன் யதார்த்தமாக எப்பவுமே நம்புவார் எல்லாரையுமே, அது மாதிரி நம்பி யதார்த்தமாக கையெழுத்து போட்டார். இந்த துரோகிகள்லாம் சேர்ந்து 14ஆம் தேதி ஒத்த தலைமைங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவரோட புரோக்கர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அதனால் தர்மம் தான் வெல்லும், சத்தியம் தான் ஜெயிக்கும். நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணா பிறந்த நாளில் கேட்குறோம், நீங்கள் கட்சியை அழிக்காதீங்க, இந்த கட்சியை வந்து வீணாக்காதீங்க. உங்களுக்கு வாழ்வு கொடுத்த கட்சி அதிமுக, உங்களை இவ்வளோ உயர்த்து கொண்டு போன கட்சி இந்த அதிமுக, உங்கள் ஊருக்கு அத்தனை பேர் கொள்ளையடிக்கிறதுக்கு துணை இந்த கட்சியை பயன்படுத்துனீங்க, கட்சி தொண்டர்களுக்கு 10 பைசா வருமானம் இல்லாமல் நீங்களே சம்பாரிச்சிங்க, தின்னு நாசமாக போங்க, ஆனால் இந்த கட்சியை அழிக்காதீங்க. சார், யார் தவறு பண்ணாலும், நான் வந்து அதிமுக அமைச்சர் அல்ல, யார் தவறு பண்ணியிருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், மக்கள் வரி பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை அரசுடைமையாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அது யாராக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நடத்துறது 23ஆம் தேதி நடத்த சொல்லி கையெழுத்து போட்டு அறிவிச்சோம். இடையிலேயே இவங்க இந்த கலாட்டம் பண்ணாங்க. அந்த பொதுக்குழுவில் வந்து இவங்க ஒத்த தலைமைங்கிறதெல்லாம் நாங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வருவோம். நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா 28 வருஷம் பொதுச் செயலாளர் இருந்தவங்களை வந்து நாங்கள் யாருமே அந்த இடத்துல உட்கார மாட்டோம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு நீ வந்து அம்மாவுக்கே இப்படி துரோகம் பண்ணுறிய. 2014 அம்மாவுக்கு அந்த சோதனையாக நேரம் வந்தப்போ அண்ணன் ஓபிஎஸை தவிர எடப்பாடி யதார்த்தமாக அம்மா ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்கனாக்கா அம்மா வெளியே வரும்போது இன்னைக்கு யாருன்னு கேட்டிருப்பார். அம்மாவுக்கே துரோகம் பண்ணி அம்மாவே காலி பண்ணியிருப்பார். அவ்வளவு பயங்கரமான கிரிமினல் மூலம். அதனால் இப்போ சொல்கிறவங்களுக்கு யாரும் எந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது, வளர்ந்ததாக சரித்திரம் கிடையாது. நிச்சயமாக இதுக்கெல்லாம் பலன் அனுபவிப்பார். அதில் இன்னொரு என்ன, அவர் என்ன இன்னும் 2080 வரைக்கும் இருந்துட போகிறாரு. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த தேதி வந்தால் பல முறை நான் சொல்லிய சாவு தான் நெருங்குது மனுஷனுக்கு, யாருக்கு வாழ்வு வர்றதில்ல. அதனால் இப்பவும் சொல்கிறேன், இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்றும் இன்னும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. உங்கள் பீரியடில் இந்த கட்சி அழிஞ்சுதுங்கிற கெட்ட பேருக்கு ஆளாக வேண்டாம். தயவு செய்து அதிமுக வளரட்டும். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பாவம் சார், அவங்கள என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் இப்படி அழிக்கிறீங்க அவங்கள? கட்சியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு எந்த விதமான பாதிப்பான தீர்ப்பும் சொல்லவில்லை இது வரைக்கும் எங்கேயுமே. எதுங்க சாவி கேட்டு தொடர்ந்து என்ன சொல்லிக்கிறாங்க, தெளிவாக சொல்லிக்கிறாங்க, இந்த கட்சியை பூட்டினதை பற்றி தான் அவங்க சொன்னாங்க. பூட்டினது தமிழக அரசு.
நாங்கள் பூட்டில் யாரும் பூட்டில் கட்சிக்காரர் பூட்டில் அதனால் அவங்கள பூட்டினதுக்கு தான் கண்டிச்சிருக்கிறாங்க ஒழிய வேறு யாரும் இல்லை. அதனால் கட்சி அலுவலகத்துக்குள் வந்து வன்முறைகள் தாண்டவமாட்டக்கூடாதுங்கிறதுனால அமைதியாக இருக்கிறோம். அதனால் இந்த கட்சி அலுவலகத்துக்கு போய் உட்கார்ந்து கட்சி வேலை செய்யக்கூடிய காலம் விரைவில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக தொண்டர்கள் பாதிக்கக்கூடாது, கட்சி பாதிக்கக்கூடாதுனால அண்ணன் பொறுமையாக இருக்கிறார். அவங்க மாதிரி நாங்கள் ஆட விரும்பலாம். அதிமுக என்கிற இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2001 முதலமைச்சராக அறிமுகப்படுத்திட்டு அரசியல் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த கட்சியில் எனக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து நண்பராக கிடைச்சது, இவ்வளோ ஒரு நல்ல விசுவாசமிக்க ஒரு தொண்டன் கிடைச்சது, நான் செஞ்ச பாக்கியம் நாங்கள் இதுவரைக்கும் அவங்க வாயில் யாருக்கும் சொல்லலை. புரட்சி தலைவரும் யாரையும் வாரிசு அனுபவிக்க யாரையும் நியமிக்கல, அம்மாவும் யாரையும் அரசியல் வாரிசாக நியமிக்கல. எனக்கு பின்னாலும் இவர் இருப்பாருங்கிறதுக்காகத்தான் அன்றைக்கி வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அதனால் இப்போ சொல்கிறேன், அம்மா வழியில் செயல்படக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் வந்து மனசாட்சிப்படி அவர் செயல்படுறாரு. அவர் என்றைக்காவது ஒரு தடவை நீங்கள் இத்தனை பேர் அவரை பார்த்துருக்குறீங்க பல முறை, ஏதாவது ஒரு நாளாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அடாவடித்தனமாக பேசியிருக்காரா, யாரையாவது கெட்ட வார்த்தையில் ஏதாவது இந்த பச்சவந்தின்னு சொல்லியிருக்காரா, துரோகம்னு சொல்லியிருக்காரா, யாரும் சொல்ல மாட்டார். காரணம் என்னென்னா அவருடைய வயசுக்கு அவர் பெருந்தன்மையாக நடக்கிறார், தனக்கு அப்புறம் இந்த இயக்கம் இருக்கணும்னு விரும்புகிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கம்பெனி மாதிரி நம்மளே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது, பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு அடாவடித்தனமாக வந்து அகம்பாவமாக வந்து தானுங்கிற அகம்பாவத்தோடு செயல்படுறவங்களாம் அரசியல் இருக்க முடியாது. அதில் அரசியல் நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கணும்னு தெரியாமல் போயிட்டாங்க. அதனால் இது வந்து நிலையான ஒரு எண்ணம், நிலையான கொள்கை, நிலையான லட்சியம். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நிறுவனர்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு போனாலும் அந்த வழியில் செயல்படணும். இவருடைய வழியே தனி வழி, அபகரிக்கிற வழி, அந்த அபகரிக்கிற வழிக்கெல்லாம் ஒரு நாள் ஒத்து போக மாட்டோம். யார் யாருங்க அவர் வந்து கோர்ட்ல தீர்ப்பு சாதகமாக வந்த அன்னைக்கு கூட என்ன சொன்னார், பெருந்தன்மையா அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார், அவ்வளோ பெருந்தன்மையாக. ஆனால் வந்து இவர் மாதிரிலாம் அடாவடித்தனம் பேச மாட்டார், கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் திருந்தி வரணும்னு விரும்புகிறோம். திருந்தி வந்தாருன்னா எல்லாம் யார் சேர்ந்து செய்கிறலாம், யாருக்கு குறையில. அண்ணன் போய் யார் வீட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டை லட்சக்கணக்கான தொண்டன் தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. தென்காசியில் வந்து புலித்தேவருடைய சிலைக்கு நானும் கூட போயிருந்தேன், பிறந்தநாள் கொண்டாடுறேன். 40,000 பேர் இருப்பாங்க, 4,000 வண்டி, 2-3 மணி நேரம் ஆச்சு அந்த இடத்த கடக்கிறக்க, உங்கள் தொலைக்காட்சிகளில் பூராமே காட்டினீங்க. அதனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இப்போவும் இன்றைக்கி அண்ணா சிலைக்கு போனோம், அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வரும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க. அதனால் கட்சி தொண்டர்கள் விரும்புகிற தலைவர் தான் கட்சியை நடத்த முடியும். அதனால் அண்ணா ஓபிஎஸ்ஸை தொண்டர்கள் விரும்புகிறாங்க, அவங்கள விரும்புகிறவங்களாம் குண்டர்கள் விரும்புகிறாங்க. அதனால் நாங்கள் வந்து தொண்டரோடு இருக்கிறோம். கட்சியை நான் சொல்றேன் கேளுங்க, கட்சி அலுவலகத்துக்கு போவாங்கல்ல யாரும் சொல்லல, கட்சி அலுவலகம் எங்க கட்சி, எங்க சொத்து, எங்க ஆபீஸ், எங்க தொண்டர்கள், நாங்க கட்சியுடைய தலைவர் அண்ணா ஒருங்கிணைப்பாளர், அவர் தலைமையில நிச்சயமாக கட்சி செயல்படும். ஏன்னா புதுசா நாங்க போறது இல்ல, 30 அண்ணன் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த இயக்கத்துல வந்து அண்ணன் தான் தலைவர், கட்சியை ஒழுங்காக வழிநடத்திட்டு இருக்கிறோம், கட்சி தொண்டர்களோடு சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு விரும்புகிறோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, காரணம் அவங்களாம் அப்பாவிக பாவம். அதனால் ஒட்டுமொத்த தொண்டர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எல்லாருமே அண்ணனோட தொடர்பில் இருக்கிறாங்க. அண்ணா நீங்கள் கோபப்பட வேண்டாம், கட்சியை காப்பாற்றுங்கன்னு அண்ணங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த சந்தர்ப்ப சூழலில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பணம் படித்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற காரணத்தினால சில ஆட்டம் போட்டுட்ருக்கிறாங்க, அந்த ஆட்டமெல்லாம் அடங்கிவிடும்.